நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு புறத்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரி மாணவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, புறத்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் என்று எத்திராஜ் சென்னை கல்லூரி மாணவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க யாரோட கருத்தோட மோதிட விரும்புறீங்க? அபிநயா. அபிநயா கருத்தோட? சங்கமித்ரா. அபிநயா, உங்க கருத்தோட மோத விரும்புறாங்க, நீங்க கேளுங்க. அபிநயா சொன்னாங்க இந்த மாதிரி செல்ஃப் க்ரூமிங், தன்னைத்தானே வந்து அப்பியரன்ஸால் அழகுபடுத்திக்கிறது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நிறைய சொன்னாங்க. அபிநயா, ஒரு சின்ன வந்து பாயிண்ட் வந்து நான் ஃப்ரண்ட்ல வைக்க ஆசைப்படுறேன். என்னன்னா, செல்ஃப் க்ரூமிங், தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதால வர பிரச்சனைங்க எவ்வளோ இருக்கு தெரியுமா? அப்பியரன்ஸால ஆபத்து தான் வருது. ஒரு சின்ன இன்சிடென்ட், எங்க காலேஜ் அலுமினே சரிகாஷா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவ்வளோ அழகா இருப்பாங்க பார்க்க. அவங்க எதால ஒரு பையன் என்ன நினைச்சா அவங்க அழகு தான் உங்களுக்கு திமிரை கொடுக்குதுன்னு நினைச்சு ஈவ் டீசிங், ஈவ் டீசிங் பண்ற. நீங்க அழகா இருக்கனால ஈவ் டீசிங் பண்ணுவோம். அப்ப யாருமே அழகா இருக்க மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டு தான் போனோம் எல்லாரும். ஆக்சுவலா அந்த கேஸ் பாத்தீங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, த ஸ்டூபிட் சைக்காலஜி இஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எப்படி வரும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது வந்து நீ ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும், இப்போ வந்து நான் வந்து பென்சில் எடுத்து இப்படி வாயில வச்சாலும் அது அவனுக்கு வந்து இதுவாத்தோம், இப்படி நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன இது, அதுவும் இதுவும் கிளாஷ் ஆகுற சமயத்துல அங்க வந்து லவ் வருதே தவிர பார்க்க அழகா இருக்கும், சூப்பரா இருக்கா, செம மச்சான், அவ்வளவு கிடையாது. இப்ப லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எப்படி வருது? லவ் ஒரு பையனை இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு லவ் பண்ணல, அந்த பொண்ணு நாலஞ்சு நாள் பாத்துருப்பாங்க, அப்பியரன்ஸ் நல்லா இருக்கனால தான் நாலஞ்சு நாள் திரும்ப பின்னாடி போக முடியும். அப்ப அவ பண்ற அழகுகள் அதுதான் நான் சொல்றேன். அவ எப்படி இருக்கா, அவ கியூட்டா இருக்கா, எப்படி சொல்றீங்க, அவ பண்றத வச்சு தானே சொல்றீங்க. இட்ஸ் ஹர் அப்பியரன்ஸ், நீங்க அழகை பார்த்து லவ் பண்ணல, யாருமே அழகை பார்த்து லவ் பண்ணல. ஒன்ஸ் அகைன், கியூட்டா இருக்கிறது வந்து முகத்துல மட்டும் இல்ல, ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது அந்த சின்ன சின்ன ஆக்ஷன் இஸ் ஆல்சோ அப்பியரன்ஸ். நான் சொல்றேன், இட்ஸ் நாட் an appearance, it's an attitude. ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகைன். ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆட்டிட்யூட் அண்ட் அப்பியரன்ஸ். ஒன்ஸ் அகைன், தட் இஸ் நாட் ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட் ஷவுட்டிங் அட் தி ஜட்ஜ் இஸ் ஆட்டிட்யூட். தட் இஸ் நாட் தட். நோ, தட் இஸ் ராங் ஆட்டிட்யூட். எக்ஸாக்ட்லி. பட் நான் இப்ப ஸ்வீட்டா இருக்கேன் அப்படினா தட் இஸ் நாட் ஆட்டிட்யூட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட், நானே சொல்றேன், நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பையனுக்கு அது அழகா தெரியுதுனா அது அப்பியரன்ஸா இல்ல மூளையா, நீங்க சொல்லுங்க. மூளை தான், செயல்பாடு. அது வந்து ஒன்ஸ் அகைன், யூ ஆர் டாக்கிங் அபௌட் ஒன்லி தி சாஃப்ட் ஸ்கில், நாட் அபௌட் தி அப்பியரன்ஸ். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ண பார்த்தா எப்படி மூளை தெரியும் நீங்க சொல்லுங்க. அது ஸ்டூபிடிட்டினா நான் இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். ஹவ் கேன் யூ சே ஸ்டூபிடிட்டி? ஐ டோன்ட் ஹேவ் எனி சர்வே ஃபார் இட். பட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், யூ பிலீவ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, ஒரு பையன் வந்து உன்ன ப்ரோபோஸ் பண்றான், பாக்க சூப்பரா இருக்கே, ஐ லவ் யூ அப்படினு. ஓகே, யா, வில் யூ அக்செப்ட் தட் கை? ஆப்வியாஸ்லி இஃப் ஐ லைக் ஹிஸ் அப்பியரன்ஸ் ஐ வில். நாளைக்கு வந்து அவனோட அப்பியரன்ஸ் வந்து போயிடுச்சு, உனக்கும் உடம்பு சரியில்லை, என்ன நடக்கும் அங்க நினைச்சு பாரு. அவன் விட்டு போயிடுவாங்கறியா? சத்தியமா விட்டு போயிடுவான், இருக்க மாட்டான், இருக்க மாட்டான். வந்து உண்மையிலேயே உன்ன லவ் பண்ணிருந்தானா, உண்மையிலேயே அப்பியரன்ஸ் பார்த்து லவ் பண்ணலாம், அதுக்கு பழகினதுக்கு அப்புறம் விட்டு போறானா, அது வேற டாபிக் சார், அது அப்படி நம்ம பேச முடியாது. உண்மையில ஒரு டிஃபரண்ட் டாபிக். நீ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்ப நான் இது பஜ்ஜி சாப்பிட்டா நாளைக்கு வயிற்று வலி வந்துருமோ, சாப்பிடாம இருக்க மாட்டோம் நம்ம, புரியுறதா? அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஓகே, எம்ஓபி, நீங்க யார் கருத்தோடு மோத விரும்புறீங்க? பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல அப்ப டேலண்ட் இல்லன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலத்திலயும் டேலண்ட் இருந்துச்சு, இந்த காலத்திலயும் இருக்குது. பட் ஏன் இவ்வளவு முன்னேறி வந்தாங்கன்னா, அவங்க அப்பியரன்ஸ் இம்பார்டன்ஸ் கொடுத்தனால தான் அவங்களால வந்துட்டு ஒரு ஆண் வந்து டாமினேட் பண்ண முடிஞ்சது. ஐம் டோட்டலி அகைன்ஸ்ட் திஸ், பிகாஸ் நான் என்ன சொன்னேன், பெண்கள் தங்களை குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லை சிறையில் வச்சுக்கிறதுக்கு அழக வச்சுருந்தாங்க நான் சொல்லவே இல்லை. ஆண்கள் ஏதோ ஒரு டாமினன்சி, ஏதோ ஒரு காரணத்துக்காக பெண்ணை அடக்கி வைக்கிறதுக்கு அழகு, அப்பியரம், உனக்கு அப்பியரன்ஸ் தோற்றம் அப்படின்ற காரணத்தை, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணை அடக்கி வச்சுருந்தான். எந்த சாதனத்தை பயன்படுத்தி நம்மளை அடக்கி வச்சுருந்தானோ அதே சாதனத்தை நான் வளர்த்துக்கிட்டா தான் வந்து நான் ஆம்பளை என்ன மதிப்பான்றது டோட்டலாக அபத்தமானது. அழக வச்சு எப்படி அடக்கி வச்சாங்க? எல்லா இடத்துலயுமே பொண்ணு அழகு அப்படின்ற கூட்டுக்குள்ள வச்சு அவளை அடக்கிடுறாங்கல்ல, பின்னோக்கி போட்டுறாங்க. எந்த சாதனத்தை வச்சு நம்மள பின்ன தூக்கி போட்டாங்களோ, சிறையில வச்சாங்களோ, அதே சாதனத்தை வளர்த்துக்கிட்டாதான் வந்து நம்மள அந்த ஆம்பளை மதிப்பானா, எனக்கு புரியல. அப்ப நாலு ஆம்பளை மதிக்கிறதுக்காகவோ இல்ல நம்மள ஒருத்தர் மதிக்கிறதுக்காகவோ தான் நம்ம அப்பியரன்ஸ் வச்சுக்கணுமா? நெக்ஸ்ட், எத்திராஜ் காலேஜ், நீங்க எம்ஓபில இருந்து யார் கருத்தை நீங்க உடைக்க விரும்புறீங்க, யார் கருத்தோடு நீங்க முரண்பட விரும்புறீங்க? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, ஓகே, நீங்கள் பாலிட்டிக்ஸ் அரசியலில் இருக்கிறத பற்றி பேசுனீங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. ஓகே வித் கிரிட்டிசிசம், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்ன ஓகே வித் கிரிட்டிசிசம்? நீங்கள் சொன்னீங்களா, சாரா பாலின் யூஸ்ட் $150,000 ஆன் ஹர் பூத்ஸ், இது ஓகேவா உங்களுக்கு? நோ ப்ராப்ளம், வுமன் அலோன் கேன் கெட் திஸ். ஃபீமேல் மட்டும் இல்லைங்க, கெனடி 1960ல வின் பண்ணதும் லுக்ஸ்னால தான், 1966ல கிளின்டன் வின் பண்ணதுக்கு ரீசனும் வந்து லுக்ஸ்னால தான். ஐ அம் நாட் டெல்லிங் யூ ஷட் ஹேவ் எ மெச்சூர்ட் ஸ்மார்ட் லுக், ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும், ஒரு லீடர் தான். ஓகே, பிஎம் ஆஃப் கனடா, ஹிஸ் நேம் இஸ் ஸ்டீஃபன் ஹார்பர், அவர் ஹேண்ட்ஸமா இருப்பாரு, நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஹி கேன் லுக் ஹேண்ட்ஸம், எவ்ரிதிங் இஸ் தேர்.
அவரோட கவுன்சிலே தேர் இஸ் another person called ஸ்டீஃபனி டயான். அவர் வந்து ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் அன்அட்ராக்டிவ்னஸ். அதுக்கு தான் அவர் ஃபேமஸ். பட் அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் லிஸ்ட்ல யார் முதல்ல இருக்கான் தெரியுமா? ஸ்டீஃபனி டயான். One who is not that attractive according to the world. I don't know politicians personally. அவங்களை பார்த்த உடனே தான் I can judge them. உங்க கரெக்டர் எப்படி? உங்களோட நான் நாலு நாள் பழகி பார்க்கலாமான்னா நீங்க பேச முடியாது. நான் அப்படி சொல்லல. அவங்க எப்படி கேம்பெயின் பண்றாங்க? See. ஒரு அழகா இருக்கிற person எதை சொன்னாலுமே உங்களுக்கு அழகா உங்க கண்ணுக்கு தெரியும். யார் சொன்னாத? That is there. Hello effect. Did you hear me? Hello effect. Oh, come on yaar. அது வந்து நம்ம கிரியேட் பண்ற you know impression like உங்களுக்கு you don't get a second chance to make a first impression. ஒரு மனுஷனை பார்த்து 3 செகண்ட்ஸ்ல you can figure him out. At the end of 15 seconds நான் சொல்லலங்க இதெல்லாம் சர்வே சொல்றதுங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க. At the end of 15 seconds அவனோட attitude எப்படி அவனோட personality எப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்றீங்க. At the end of 30 seconds உங்க மைண்ட் மேப் பிரகாரம் நீங்க அந்த person அப்படிங்கற ஒரு 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 கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து நீ உங்க கண்ணுக்கு வந்து தெரியுது. ஏன் 30 செகண்ட்ஸ்ல ஒரு மனுஷன் எப்படினே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. லைக் ஷார்ட் பீரியட் நீங்க வந்து வருஷ வருஷமா ஒருத்தனோட பழகி அவன் எப்படி இருக்க போறான்றத தெரிஞ்சுக்க போறது இல்ல. 73% ஜட்ஜஸ் வந்து ஒரு குற்றவாளி வந்து பார்த்து தாங்க ஜட்ஜ் பண்றாங்க. அது தெரியுமா? நான் சொல்ல சொல்ல 73% ஜட்ஜஸ் வந்து குற்றவாளி பார்த்தா இவன பார்த்தாலே திருட மாதிரி இல்லையா அப்படினு சொல்வாங்கல்ல. அந்த மாதிரி தான் இது.